இப்படி வருகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு சில உத்தரவுகளை கொடுத்திருந்தாங்க. அதாவது மதினாவை நோக்கி வரக்கூடிய சாலைகள், இந்த சாலைகளில் சிலவர ஒற்றர்களை நிறுத்தி வச்சாங்க. நிறுத்தி வைத்து இதுல வந்து நான் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்திருக்கிறேனோ அவர்கள் மட்டும்தான் மதினாவுக்குள்ளே வர வேண்டும், வேறு யாரும் வரக்கூடாது. மக்காவிலிருந்து மதினா வரக்கூடிய ரூட்ல வேற யாரும் வந்தா நீங்க என்ன செய்யணும், விசாரணைக்கு உட்படுத்தி எப்படி நீங்க செக் போஸ்ட் அமைச்சு அனுப்பிச்சாங்க, விசாரிக்கிறாங்களோ விசாரணைக்கு உட்படுத்துறாங்களோ அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, அமைச்சாங்க. அமைச்சு என்ன செஞ்சாங்க, யார் யார் வர்றாங்க, முனாஃபிக்கின்கள்ல யார் வர்றாங்க, மற்றவர்கள்ல யார் வர்றாங்க, இணையப்பார்கள் யாரும் ஊடுருவுறாங்களா, எல்லாத்தையும் கண்காணிக்க சொல்லி ஆட்களை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அந்த சோதனைக்கு பிறகுதான் மதினாவுக்குள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அப்படி ஒரு ஒரு ரகசியமாக ஒரு திட்டத்துக்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியூகம் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ மக்காவிலிருந்து மதினாவை நோக்கி வரக்கூடிய சாலைகளுக்கு மட்டும்தான் இந்த தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, ஒற்றர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது ஒரு சந்தேகம் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேறு எந்த பகுதி ரோட்டையும் வேறு எந்த சாலைகளுக்கும் அந்த பாதுகாப்பையும் சோதனை சாவடிகளையும் ஏற்படுத்தாமல் இந்த ரோட்டுக்கு மட்டும் ஏன் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தவுடனே விவரமான சில பேருக்கு நல்ல விஷயம் உள்ளவங்களுக்கு புரிஞ்சு போயிடும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை நோக்கி ஏதோ ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போன காரணத்தினால என்ன செய்யறாங்க இருக்கவில்லை, ஒரே ஒரு நபித்தோடர் ஒரு நபித்தோழர். அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா, பனு லஹம் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தை சேர்ந்தவர். ஆரம்ப காலத்திலேயே இந்த மக்காவுக்கு குடியேறி அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப கால தோழர்களாக ஆனவர். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வந்தபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு தன்னுடைய மார்க்கத்தை காத்துக் கொள்வதற்காக இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி மதினாவுக்கு கிளம்பி வந்த முந்தைய தோழர்கள் உள்ளவர் தான் யாரு, ஹாத்திப் இப்னு அபி பல்தா. அவருடைய சிறப்புகளில் முக்கியமான சிறப்பு என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சிறப்பித்து சொல்லக்கூடிய போர்க்களங்களிலே உண்டான பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர், பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர் மட்டுமல்ல பையத்து ஷஜரா என்று சொல்லக்கூடிய அந்த இறை திருப்தி பெற்ற உடன்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த உடன்பாட்டிலும் கலந்து கொண்டவர், அக்கபா உடன்படிக்கையிலும் கலந்து கொண்டவர். இப்படி ஏராளமான சிறப்புக்கு சொந்தக்காரர். நடந்த எல்லா போர்களிலும் அவர் இஸ்லாத்தினுடைய மேன்மைக்காக வேண்டி இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி தியாகங்கள் புரிஞ்சவர். எந்த தியாகத்துக்கும் குறை வைக்கல, எல்லா சஹாபாக்களுக்கு நிகராக தியாகங்கள் செஞ்சவர். இஸ்லாத்துக்காக வேண்டி அல்லாவின் தூதர் சல்லாஹத்தோடு சேர்ந்து இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்துக்காக வேண்டி எல்லா வழிகளிலும் உழைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு தோழர் தான் யாரு, ஹாத்திம் இப்னு அபி பல்தா. ஆனா இங்க பாருங்களா, ஒரு சின்ன சோதனை நடந்து போயிருது, ஒரு சின்ன சிக்கல் நடந்து போயிருது. அங்கே ஒரு பெண்மணி வாழ்ந்து கொண்டிருந்தாள், மக்காவிலிருந்து மக்கள் ஒரு பெண்மணி வாழ்ந்துகிட்டு இருந்தா, அவ பேரு சாரா. அந்த பொம்பளைக்கு என்ன வேலைன்னு சொல்லி சொன்னா, பாட்டு பாடக்கூடிய தொழில், பாட்டு பாடுறதுதான் அவருடைய தொழில். அது மட்டுமல்ல இறந்த வீட்டுக்கு சென்று இறந்த வீட்டுக்கு போயிட்டு நினைச்சு ஒப்பாரி வச்சு அழுகிறக்காண்டி காசு கொடுத்து கூட்டு வந்து கூட்டு வருவாங்களாம். அப்படி வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணு தான் அந்த பெண்மணி. அந்த பெண்மணி என்ன செய்ய, பத்ர் யுத்தத்துக்கு பிறகு மக்க மதினாவில் வாய்ஸ் இருக்கலையே, இஸ்லாம் மேலோங்கி போச்சு, அங்க வந்து அந்த எந்த விதமான வருமானத்துக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தா அந்த பொம்பளை. அவங்க அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒரு கட்டத்துல வந்து எனக்கு ரொம்ப உதவி கஷ்டமா இருக்குது, இந்த தேவைகள் அதிகமா இருக்கு, உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில குலத்தார் இடத்துல சொல்லி இருந்தாங்க, உதவி தொகையெல்லாம் வாங்கி கொடுத்து அங்க வச்சிருந்தாங்க. அந்த பெண் என்ன செய்யறான்னு சொன்னா, மக்காவுக்கு கிளம்புவதாக இருக்கிறது, அது சொந்த ஊர் மக்கா தான், போக போகுது அந்த அம்மா. போக போற நேரத்துல ரசூல் என்ன செய்யறான்னு சொன்னா, ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்று சொல்லக்கூடிய இந்த தோழர் என்ன செய்யறான்னா, அந்த பெண்ணிடத்துல வந்து ஒரு கடிதத்தை கொடுக்கிறார், கூட சேர்த்து ஒரு 10 தீனாரையும் கொடுக்கிறார் கையில. என்ன சொல்றாரு, இந்த கடிதத்தை கொண்டு போய் நீ நேரா எனக்கு அபுசுஃபியான் இடத்துல சுஹைல் இப்னு அம்ர் இடத்துல இந்த கடிதத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த கடிதம் நீ கொண்டு போகிற போது ரெண்டு விஷயத்தை நீ மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, நீ இந்த மக்காவுக்கு எல்லோரும் எப்போதும் செல்லக்கூடிய அந்த வழியாக செல்லாது, ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இந்த கடிதம் குறித்து யாருக்கும் எதையும் தெரிவிக்காது, இதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது அந்த பொம்பளைக்கும் தெரியாது, இதை நல்ல பத்திரமா பேக் பண்ணியாச்சு, இதை கொண்டு கொடுத்துடணும், இன்னார்ட்ட கொண்டு கொடுத்துடணுங்கிறத சொல்லியாச்சு, அதை பிரிச்சு பார்க்க கூடாது ஒண்ணு. ரெண்டாவது, நீ மக்காவுக்கு போகிற போது எப்போதும் போகிற பாதையில் போறான், வேறு பாதை மாற்றி போக வேண்டும் என்று சொல்லி நினைச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹாத்திப் இப்னு அபி பல்தா அந்த பொண்ணிடத்துல சொல்லி நினைச்சாங்க, கொடுத்து விட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
செய்தி வந்துருச்சு, அல்லாஹ்வுடைய பொறுத்தல செய்தி வந்துருச்சு.